உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்ன என்னடா நீ என்ன இவ்ளோ உருன்னு இருக்க? சிரிச்சிட்டே பேச மாட்டியா? நான் எந்த மூட்ல இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். முதல்ல விஷயத்தை சொல்லு. சார், நேத்து நீங்க கோமா போயிட்டீங்கல்ல, அதான் உங்களை கூல் பண்ணலான்னு போன் பண்ணேன். எப்படி கூல் பண்ண போற? நான் பண்ணதெல்லாம் சரிதான். என்ன கண்டிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி கூல் பண்ண போறியா? இல்லையே, இது வேற மாதிரி கூல். வேற மாதிரினா? உங்க வீட்ல உன்ன நேர்ல வந்து பாக்க போறேன். ஏய் அறிவு கெட்டவளே, நேத்தான படிச்சு படிச்சு சொன்னேன், உன் மண்டையில எதுவும் ஏறலையா? ஏய் அது நேத்துடா, இது இன்னைக்கு. சக்தி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏண்டா எப்பவுமே கஞ்சி போட்ட சட்ட மாதிரி அப்படியே வெறப்பா இருக்க? நாளைக்கு உனக்கு பர்த்டேடா, உன் வைஃபா இன்னைக்கு மிட் நைட், உனக்கு நான் முதல்ல விஷ் பண்ண வேண்டாமா? அதுக்குதான் நான் வரேன். என்னது, எனக்கு பர்த்டேவா? சுத்தம், அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அத ஞாபகம் வச்சுக்கிற நிலைமையில இப்ப இந்த வீடு இருக்கா? ஆனா நான் மறக்கல பாத்தியா, கரெக்டா போன் பண்ணல. நீ போன் பண்ணவும் நான் அப்படியே சந்தோஷத்துல உருகிட்டே நினைக்கிறியா? இப்ப டென்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மிட் நைட்ல எல்லாம் வர வேணாம், போன்லயே கால் பண்ணி விஷ் பண்ணு, அதுவே போதும். வாய்ப்பில்ல ரஜா, நான் நேர்ல வந்துதான் விஷ் பண்ணுவேன். சக்தி சொன்னா கேளு, விளையாடாத, ரொம்ப சீரியஸான விஷயம். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. நைட் ஷார்ப்பா 12 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன், உனக்கு விஷ் பண்ணுவேன். ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சும்மா போன் பண்ணி நேர்ல வர விஷ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ற? ஏய் எங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது ஆயிடுமோ, நீங்க டென்ஷன்ல இருக்காங்கடி. இப்ப பர்த்டே கிரீட்டிங்ஸ் நீங்க வந்து இன்னொரு பிரச்சனை வரணுமா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ, நீ இங்க வரக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் வார்னிங் உனக்கு. சக்தி ஷார்ப்பா வந்துருவேன், பாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.